గోపికా జనా ప్రమద సంకులాః కృష్ణ పంకజేక్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతా ఇవ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி ஜனமானசதாபகாரி சோயம் மதவ்ரஜவது வசனாபகாரி சோயம் த்ரிதீய புவனேஸ்வர தர்பகாரி சோயம் மதீஜ கிருதயம்புருபாபகாரி. நாராயணியத்தனுடைய 81வது தசகத்தை சுபத்ராவனுடைய கல்யாணமாக அற்புதமாக பூர்த்தி பண்ண நாராயண பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை துவக்கிறாராம். இந்த தசகத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பலவிதமான திருக்கல்யாணங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு திருக்கல்யாண தசகம்னு இது நலம் தரும் நாராயணியத்தில் பக்தர்களால் பக்தியோடு அழைக்கப்படக்கூடிய ஒரு உயர்ந்த தசகம். இந்த தசகத்தை பாராயணம் பண்ணுறவாளுக்கு வீட்டில் ஏதாவது விவாகமாகாமல் இருக்கக்கூடிய கன்னிகைகள் இருந்தால் அவர்களுக்கு அது ஏற்பாடாகும்ன்றத ஒரு பலனாக கூட இந்த ஒரு தசகமானது சொல்லப்படுறது. ஏன்னா 3வது ஸ்லோகத்தில் காலிந்தி மித்ரவிந்தை அப்படின்ற ரெண்டு பேரை கண்ணன் மணந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம் ஆரம்பிக்க இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அஷ்ட மகிழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணனுடைய ருக்மிணியோடு சேர்ந்த தேவிமார்களில் 7 பேரை விவாகம் செய்து கொள்ளக்கூடிய உயர்ந்த வைபவங்கள் எல்லாம் இந்த தசகத்தில் வர்றதுனால தான் கல்யாண மங்களகரமான உயர்ந்த தசகமாக இதை மகான்கள் கொண்டாடின்னு இருக்கா. அந்த ஒரு பரிணாமத்தில் காலிந்தி மித்ரவிந்தையினுடைய கல்யாணமாக 3வது ஸ்லோகத்தை இந்த தசகத்தில் பட்டத்திரி துவங்குகிறார் குருவாயிரப்பா. தத்ர கிரீடன் அபிச்சயமுன கூல திருஷ்டமும் கிரிகித்வாகம் தாமும் காலிந்தியும் நகரம் அகமகம் காண்டவ பிரீணி தக்னிகி பிராதிருத்ரஸ்தம் பிரணய விவசம் தேவ பைத்ருஷ்வசேயும் ஆக்யம் மத்யே சபதி ஜகிருஷே மித்ரவிந்தம் அவந்திமோகும். இந்திரப்பிரஸ்தத்தில் பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனன் திரௌபதி இப்போ அர்ஜுனன் கண்ணனுடைய சகோதரியாக கல்யாணம் பண்ணின்ற சுபத்ரை இவர்கள்லாம் பரம சந்தோஷமாக இருக்கா. கண்ணனுக்கு என்னென்னா துவாரகாதீசனாக அவன் இருந்தால் கூட அர்ஜுனனிடத்தில் கிருஷ்ணனுக்கு தனியான ஈடுபாடு. அதனால் துவாரகையிலேருந்து அடிக்கடி கிளம்பி இந்திரப்பிரஸ்தத்துக்கு போயிடுவானான். அங்கே போய் சில நாட்கள் தங்கி சகோதரியும் பார்த்துட்டு திரௌபதியும் சகோதரி பாவம்தான் சுபத்ரையும் அங்கத்தான் இருக்கா அவளை பார்த்துட்டு அர்ஜுனனோட ரொம்ப சாதாரணமாக பழகிண்டு அவனோட வேடிக்கையான பேச்சுக்கள்லாம் தத்ர கிரீடன் அபிஷயமுனா கூல திருஷ்டமும் குருவாயிரப்பா நீ அர்ஜுனனோட ரொம்ப நண்பனாக பழகிந்த அவனை பார்க்கறதுக்காக அடிக்கடி போவேன். அப்படி அந்த இந்திரப்பிரஸ்தத்துக்கு போகும்போது அங்கே பக்கத்தில் ஓடக்கூடிய யமுனா நதிக்கு அர்ஜுனனை கண்ணனை அழிச்சுட்டு போயிடுவாராம். ஏகாந்தமாக யமுனா நதியில் போய் ரெண்டு பேரும் ஸ்நானம் பண்ணுவார், அந்த தீர்த்தத்தை பருகுவார், அங்கே உட்காந்து அழகாக பேசின்னு இருப்பா. அப்படியே இருக்கச்சே ஒரு நாள் என்னாச்சு, கண்ணன் ஒரு மரத்தடியில் புல்லாங்குழல் வாசிச்சிருந்தான். அர்ஜுனன் அந்த யமுனா நதியை சுற்றி வந்திருந்தானா,
அந்த யமுனா நதியில ஒரு இடத்துல காலிந்தி அப்படின்ற ஒரு பெண் தபஸ்வினியாவோ உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனேயே அர்ஜுனனுக்கு ஆச்சரியம். அந்த அம்மா கிட்டக்க போய் அவளை வணங்கினா, இப்படிப்பட்ட ஏகாந்தமான ஒரு வனத்துல யமுனா நதி கரையில ஒரு பெண் தபஸ்வினியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கே, நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே அந்த காலிந்தி சொன்னா, தாம் காலின் கரமகமக கண்டவ பிரீனிதே, நான் பரமாத்மா கிருஷ்ணனுடைய பக்தை. அவர் தான் மதுராபுரியில பிறந்து பிருந்தாவனத்துல வளர்ந்து மறுபடியும் மதுராபுரிக்கு வந்து துவாரகையை சிருஷ்டி பண்ணி அங்க வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய வாழ்நாள்ல என்னைக்காவது அவரை அடையணும், பரமாத்மாவோட நான் விவாகம் பண்ணிக்கணும், அவர் அடையக்கூடிய ஒரு புண்ணிய எனக்கு கிடைக்கணும்னு கண்ணனை கணவனாக அடையணும்ன்ற ஒரே சிந்தனையோட நான் யமுனா நதி கரையில தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாரு? என் பேர் அர்ஜுனன்னு பேரு. இன்னொன்னு குருவாயிரப்பா, அந்த காலிந்தி சொன்னா, இந்த யமுனா நதியை தொட்டுண்டு ஏன் தபஸ் பண்றேன்னா, இதை தாண்டித்தான் கண்ணன் பிறந்து போனானா, இதனிடத்துல ஈடுபாடு உண்டான், இந்த நதி தீரத்துல பல தடவை ஸ்நானம் பண்ணி இருக்கானா, வாயக்கு புளிச்சிருக்கானா, அவருடைய சரீர சம்பந்தம் பட்டு அது தூய பெருநீர் யமுனையாக மாறி இருக்கான், அதனால இந்த கரையில உட்காந்து தபஸ் பண்ணோம்னா யமுனா நதியே எனக்கு கண்ணனை காமிச்சு கொடுத்துருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அவ சொன்ன உடனே அர்ஜுனன் ஓடி வந்தான். கிருஷ்ணா கிருஷ்ணா, உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னா, என்னடா அப்படின்னாரு, நீ புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்து, அழகான ஒரு பெண் காலிந்தின்னு பேரு, உன்னையே அடையணும்னு அவ அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா, வந்து நீ அவளை ஏத்துக்கணும்னு சொல்ற போது கிருஷ்ணனும் சிரிச்சுண்டே யார் அது பார்க்கலாம்னு அர்ஜுனனோட கிளம்புறான்ற பரிணாமத்துல இந்த ஸ்லோகத்தை தொடர்றார் நாராயண பட்டத்ரி. தொடரட்டும், அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் காவேரி பாக்கத்திற்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய அவலூர் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுந்தரவரத பெருமாள் கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இங்கு ஆச்சரியமாக ஆண்டாள் நாச்சியார் மூலவராகவும் உற்சவராகவும் நமக்கு தரிசனத்தை அளிக்க இருக்கின்றார். அதற்கு முன்னால் இங்கு சக்கரத்தாழ்வாருடைய தரிசனத்தை உற்சவமூர்த்தியாக நாம் அடைகின்றோம். பலவிதமான ஜுவாலைகளுடன் தாமரை பீடத்தின் மேல் காட்சியளிக்கக்கூடிய இவருடைய தரிசனம் நமக்கு சர்வ தோஷங்களையும் போக்குகின்றது. சுதர்சனரை தரிசித்த நாம் ஆண்டாள் நாச்சியாரை மூலவராக தரிசிக்க துவங்கிவிட்டோம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவிக்க வேண்டும் என்று வாயினால் பாடி மனதினால் நம்மை சிந்திக்க சொல்ல எளிமையான பக்தியை உபதேசித்த கோதை இங்கு சிறிய உருவத்திலே நின்ற திருக்கோலத்திலே பச்சை பட்டுடுத்தி பூமாலையோடு சூடி கொடுத்த சுடர்கொடியாக தரிசனம் அளிக்கின்றாள். இதே ஆண்டாள் நாச்சியாரை உற்சவமூர்த்தியாகவும் இந்த திருக்கோயிலிலே தரிசித்து பலன் பெறுகின்றோம். மூலவர் எளிமையான திருமேனியோடு காட்சி அளித்தாலும் உற்சவர் தனக்குண்டான அழகான வலப்புறம் சாய்ந்த கொண்டையோடும் அதிலே பதிக்கப்பட்டுள்ள பலவிதமான கற்கள் பல வண்ண வண்ண நிறங்களிலே எழில்மிகு தோற்றத்தை அளிக்க கிரீடத்தை கொண்டையோடு தரிசித்த நாம் ஆண்டாளுடைய சாந்தமான திருமுகத்தினுடைய தரிசனத்தை அடைகின்றோம். விஷ்ணு சித்தனுடைய தூய திருமகளாக பொறுமை நிறைந்த திறந்த கண்களோடும் புன்சிரிப்போடும் இந்த உயர்ந்த தரிசனம் நம்முடைய மனதிலே குதூகலத்தை அளிக்கின்றது. பச்சைக்கல் வெள்ளைக்கல் பதக்கம் பூமாலை அலங்கரிக்கக்கூடிய நேர்த்தி வலது திருக்கரமானது அழகாக தாமரையை ஏந்த அதில் இவள் ஆண்டாள் என அடையாளம் நமக்கு காண்பித்து கொடுப்பதற்காக ஆச்சரியமான ஒரு கிளி அமர்ந்து கொண்டு இவளை தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த சேவை, கிளியோடு கோதையை தரிசிக்கக்கூடிய நாம் இவளுடைய சேவையிலே பரவசத்தை அடைவது மட்டுமல்லாமல் பலவிதமான நற்பலன்களையும் அடைந்து மூலவராகவும் உற்சவராகவும் அவலூரிலே ஆண்டாள் நாச்சியாரின் திவ்ய ஹாரத்தியோடு அவளுடைய அருளை பெற்று இதே பரிணாமத்திலே 81வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை காலிந்தி பரிணயமாக பட்டத்ரி தொடரக்கூடியதை கேட்க துவங்கிவிட்டோம். தாம் காலிந்தி நகர மகம கண்டவ பிரீணி தாக்னிகி, அர்ஜுனன் சொன்ன உடனேயே கண்ணன் வந்தார். அந்த தபஸ்வினி எதிர சங்குசக்கர கதாபாணியாக மயில் தோகையோட தரிசனம் கொடுத்தார். அர்ஜுனன் அவளை கூப்பிட்டா, அப்படி கண்ணை திறந்து பார்த்தான். திகைப்பு யாருக்கு தான் அப்படி இருக்காது, இப்போ தானே ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்டக்க சொன்னோம்,
நீ என்னுடைய நண்பன் கண்ணன் இங்கத்தான் இருக்கார், அவரை நான் கூட்டன் வரேன்னு சொல்லவே இல்லையே. இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை எனக்கு நீ அளிக்கிறியேன்னு சொல்ல காலிந்தியை அழிச்சுண்டு அர்ஜுனனும் கண்ணனும் அந்த இந்திரப்பிரஸ்தத்தை அடைஞ்சு தர்மபுத்திரர், அவர்தான தர்மத்துக்கு அதிபதி, தர்மபுத்திரருடைய ஒரு அனுமதியோட அங்கேயே உயர்ந்த காலிந்திக்கும் கண்ணனுக்கும் ஒரு விவாகமானது நடந்தது அப்படின்னு இதில் ஒரு பாதி ஸ்லோகத்தை முடித்தவர் அடுத்த பாதி ஸ்லோகத்தை இந்த தசகத்தில் மூன்றாவது ஸ்லோகத்தை மித்ரவிந்தையினுடைய கல்யாணமாக தொடர ஆரம்பிச்சுட்டார். பிராத்து த்ரஸ்தம் பிரணய விவசம் தேவ பைத்ருஷ்வசேயிமோ. குருவாயிரப்பா, மித்ரவிந்தைன்னு ஒத்தி அவ அவந்தி தேசத்தில் இருக்கா. அந்த மித்ரவிந்தை யாருன்னா கண்ணனுக்கு ஒரு அத்தை இருக்காளாம், அவளுக்கு ராஜாதி தேவின்னு பேர். அவளுடைய பெண் இந்த மித்ரவிந்தை. அவ பரமபக்தை, கண்ணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. இது ஒவ்வொரு கல்யாணமும் அப்படித்தான் நடக்கிறது, எல்லாம் கண்ணனிடத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த மித்ரவிந்தைக்கு ரெண்டு சகோதரர்கள், அவ பேரு விந்தன் அனுவிந்தன்னு பேரு. அவன் ரெண்டு பேரும் எப்படி ருக்மிணிய அவளுடைய சகோதரனான ருக்மி சிசுபாலனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணானோ அதுபோல இந்த மித்ரவிந்தைய விந்தனும் அனுவிந்தனும் துரியோதனனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணிட்டான். அப்போ கண்ணனுடைய அத்தையான ராஜாதி தேவி சொன்ன, இவ கண்ணனையே நினைச்சுட்டு இருக்காப்ப, துரியோதனனுக்கு வேண்டான்னா அதெல்லாம் முடியாதுன்னா. அப்போ அந்த அம்மா ஒரு சமாதானம் பண்ணா, நாம் ஒரு காரியம் பண்ணலாம், ஸ்வயம்வரம் ஏற்பாடு பண்ணிவிடலாம். இந்த கன்னிகை யாருக்கு விருப்பப்பட்டு மாலையிடுறாளோ அவ இவளை அடையட்டும், கண்ணனை விருப்பப்பட்டாலும் சரி துரியோதன விருப்பப்பட்டாலும் சரி. அப்படியே கண்ணனை விருப்பப்பட்டு மாலையிட்டா கூட நம்முடைய க்ஷத்ரிய சம்பிரதாயம் மாலையிட்டவனையே இவ அடையணும்ன்றதே இல்லை. அவனை அங்கே சுயம்வரத்திற்கு வந்திருக்கக்கூடிய அரசர்கள் எவனுக்கு இவள் மாலையிட்டாலோ அவனோட சண்டை போட்டு அந்த அரசனை ஜெயிச்சா இவளை அழிச்சுட்டு போய் அவர்களுடைய நகரத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம், இதான நம்ம வழக்கம். அதனால நீ சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு, நமக்கும் கெட்ட பெயர் வராது, மித்ரவிந்தையும் சந்தோஷத்தோடு இருப்பான்னு சொல்லி ஏற்பாடு பண்ண விந்தனும் அனுவிந்தனும் இந்த ராஜாதி தேவி சொன்னதை வச்சுண்டு சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணான். ஏன்னா அவர்களுக்கு தைரியம், நம்ம சகோதரியை வற்புறுத்தி துரியோதனனுக்கு மாலை போட சொல்லிடலாம், அவளும் போட்டுருவா, அப்படி போட்டால் துரியோதனனை ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கா உலகத்தில் அப்படின்னு சுயம்வரத்துக்கு ஏற்பாடாச்சு. குருவாயிரப்பா, சுயம்வரத்தில் அத்தனை ராஜாக்கள் வந்து உட்காண்டா, துரியோதனன் உட்காண்டான், நீயும் போய் ஒன்றுமே தெரியாமல் உட்காண்ட, விந்தனும் அனுவிந்தனும் என்ன பண்ணான், தன்னுடைய சகோதரியான மித்ரவிந்தையை கூட்டு மாலையை கொடுத்து நாங்கள் சொல்கிறத என்ன கேட்டுக்கோ, அதை உட்காண்டிருக்காம்பார் துரியோதனன், அவனுக்குத்தான் நீ மாலையை இடணும், உனக்கு தகுந்தவன் அவன்தான் மிரட்டினான். அவளும் சரி சரின்னு தலையாட்டிட்டு குருவாயிரப்பா மாலையை எடுத்துட்டு சுயம்வர மண்டபத்துக்கு போயின்றிருக்கான்ற ஒரு பரிணாமத்தில் இந்த சரித்திரத்தை பட்டத்திரை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் அவலூரிலே நாம் இப்போது தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய சுந்தரவரத பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய தனி தாயாரான சுந்தரவல்லி தாயாரை மூலவராகவும் உற்சவராகவும் தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னாராயணா, நாராயணா ஸ்ரீமன்னாராயணா.